ஹலோ ஹலோ மீட் மிஸ் மித்ரன், நான் தான் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரேண்டமான ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் மைக் மாட்டிக்கிறேன். நினச்சேன் வழக்கம் போல் ஏதோ ஒன்று சதப்புதே, எதையோ ஒன்று நம்ம மாட்ட மறந்துட்டுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மைக் தான். ஒரே நிமிஷம் டோலர்களே, ரேண்டமான சில ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் சில பாடகர்கள், சில நடனம் ஆடக்கூடிய திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க சும்மா ஜாலியாக பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். சில இம்பார்ட்டண்ட்டான ரீல்ஸும் இருக்குது. வாங்க வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ரீல் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்க, ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிங்கன்னா, உசுரே நீதானே, இது சாதாரண லவ் சரியா? ரொம்ப அப்படி 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 இப்படி பிசைஞ்சு பின்னி அப்படி இருக்கக்கூடிய ஒரு உசுரே நீதானே, அது ஏன் அப்படி அழுத்தி சொல்கிறாருன்னா, அந்த காதல் அவ்வளோ அழுத்தமானதுன்னு அர்த்தம். புரியுதா? எல்லாம் அழுத்துங்க, காதல் அழுத்தமான காதல். எனக்கு கேட்கறதெல்லாம் பாட்டு கூட கேட்கலங்க ஐயா. இது மட்டும்தாங்க ஐயா கேட்குது. ஏதோ நைட்டு நேரம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கோம், காது பக்கத்தில் வந்து ஈ மொய்க்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. கூடே எதுவும் வேணாமே ஐயா, என்னங்க ஐயா பொசுக்குன்னு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மாடியில் காய போட்ட உங்களோட பட்டா போட்டி வேணாமா? சரி ஓகே, உங்கள் இஷ்டம் தான், நான் சொல்கிறேன். காஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் மழை வந்து நனைஞ்சிருச்சா அப்புறம் நீங்கள் கோச்சு கூடாதுங்க ஐயா. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு திரும்பணும். மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் காலை அகட்டி வச்சு வாத்தாட்டம் நடந்துட்டு போகணும். இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் தடுக்கிறதுக்கு அதை வேணும்னு சொல்கிறது தாங்க ஐயா சிறந்தது. மறுபடியும் வேணால் கேட்குறேன், பட்டா போட்டி வேணாமே? ஓகே ஓகே, த ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே தான். ஓகே, உங்கள் இஷ்டம் தான். அவங்க கூட நீங்கள ராகம் போட்டு பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ராகம் போட்டு பாட்டு பாடி நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அங்கிள் மஜா சிங்கர் நீங்கள், சூப்பராக இருந்துச்சு. சும்மா வேட்டு சத்தம் கேட்ட உடனே ஓடுறதுக்கு நான் என்ன மானாடா? வேட்டி சத்தம் கேட்டவொடனே ஓடுதா மான்? வேட்டி ஏன்னா கட்டிக்க ஓட்டிக்கோ, அந்த ரப்பர் ஸ்டாப் இருக்கும்ல அப்படின்னு பிரிச்சு அந்த சவுண்ட் வருமே, அப்படின்னு சவுண்ட் வருமே, அந்த சத்தம் கேட்டதுக்கு நம்ம ஓடுவாங்க. ஒரு வேட்டி எதுக்கு? ஒரு வேட்டி கழட்டும் போது அந்த சவுண்டு கேட்கும், வேட்டி கழட்டும் போது அந்த சவுண்டு கேட்கும். வேட்டி சவுண்டு கேட்டவுடனே ஓடுறீங்களா ஐயா? நீங்கள் ஓடுங்க ஐயா, 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க. அப்போ தான் போய் கரெக்டாக அந்த ஃபோர்ஸோடு போனால் தானே அது, அந்த ஃபோர்ஸ் தானே அந்த ஒரு செயலுக்கே அழகு. சொல்கிறேன், நின்று நிதானமாக இறைய தூக்கிட்டு போகிற சிங்கண்டா. ஓ, நின்று நிதானமாக தான் இறைய தூக்கிட்டு போகிற சிங்கமா நீங்கள்? வேட்டியில் வேட்டு சத்தம் மான் கிடையாது சார், சிங்கம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, லைன் டேஜ் சிறப்புகளோட சிங்கத்துக்கு வந்து ஃபுல்லாக பிடாரி முடி வளர்ந்ததை நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனிமேட்டட், ஒரு ஏலியனேட்டட் சிங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு தங்கத்தில் செயின்லாம் போட்டுக்கிட்டு பஞ்ச் டைலாக் பேசுகிற சிங்கத்தை நான் இன்றைக்கி தாங்க ஐயா பார்க்குறேன். காட்டு சிங்கம், நாங்கள் மட்டும் என்ன வீட்டுக்குள் ஏதாவது வேறு ஏதாச்சும் ஐயா ஏதாச்சும் ரைமிங்ஸில் ஒரு ஃப்ளோவில் ஏதாச்சும் வந்துட இருந்துட போகுது. காட்டு சிங்கம் அவங்க பஞ்சு டைலாக் வேறு என்ன சொல்ல போகிறார் இவர்? 1, 2, 3 வயசு குழந்தைகள், இந்த வீடியோ ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கல, வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஏதாச்சும் லா சம்மந்தப்பட்டது இருந்துச்சுன்னா குழந்தைகள், லட்டு, வாழைப்பழம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தான் புரியுது, குழந்தைகள் லா 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 குழந்தைகள், இந்த லா வந்து பின்னாடி, இந்த லா வந்து நடுவில், குண்டுலா தான் வந்து இந்த ஓரத்தில், லா லா லா. புரியுதா? இதெல்லாம் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரில. 2 வயசு, 2 வயசு, 3 வயசு, இந்த குழந்தைகளை ஆட வைக்கிறதுக்கு அவங்க அம்மா, அவங்க சொந்தக்காரரு, அவங்க பாட்டி, அவங்க அவங்க அம்மா சொந்தக்காரங்க, அவங்க பாட்டி எல்லாம் நடுரோட்டுக்கு வந்து அங்கேருந்து திருப்பதிக்கு நடந்தே போய் அங்கே போய் அபிஷேகம்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமும் வந்து வாழ்க்கையில் அவங்க உருப்படலையா? இல்லை எனக்கு என்னங்க ஐயா சொல்லிகிட்டே இருக்கீங்க சொந்தக்காரங்க, ஒன்று விட்ட மாமன், சித்தப்பன், மைத்தூனன், பக்கத்து வீட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. கொள்ளு பாட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஆடு குழந்தை ஆள் சொல்லக்கூடிய வார்த்தை, குழந்தைகள் ஆடுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன வார்த்தைகள் சொல்லணும், ஆடு அப்படின்னு சொன்னால் ஆட போகிறோம், அவ்வளோதானடா எனக்கு புரியல. பார்க்காங்களா, தின்தா 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 தின்னு
எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் நானும் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அப்பாவும் என் பக்கத்தில் வந்து எங்கள் அம்மாவும் என் பக்கத்தில் வந்து திந்தாக்கு 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 திந்து தக்கெடுத்து கெடுத்து கெடுது திந்து தக்கெடுத்து கெடுத்து கெடுது திந்து தக்கெடுத்து கெடுத்து கெடுது தந்தர தக்கெடுத்து கெடுத்து கெடுது தத்த தர கெடுத்து கெடுத்து கெடுது தோம் தக்கடு தீம் தக்கடு தாம் தக்கடு தம் தக்கடு ரத்த தக்கெடுத்து தித்து கெடுது தோம் தோம் தக்கடு தாம் தோம் தக்கடு தத்த தக்கெடுத்து தித்து கெடுது தோம் தோம் தந்து பெரிய சந்திரமுகி பேரண்ட்ஸு எல்லாம் குழந்தைய ஆட வைக்கிறதுக்கு தாளம் போடுறாங்க இப்படிலாம் தாளம் போடுவாங்களாண்ணா ஏன்னா ஒரு மனசாட்சி ஒரு நியாயம் வேண்டாமா நானும் அவரு கூட சேர்ந்து வைப் மோடுக்கு போயிட்டேன். என்ன சொல்றேன், குழந்தைகளை ஆட வைக்கிறாங்க, இன்னும் எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்குதுல ஆடிடுச்சு. இல்ல புரியுது, கொஞ்சம் 28 வயசு குழந்தை அதை பாக்குற கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்குள்ள இன்னொரு குழந்தை இருக்கதா செய்யுது. எனக்கு கையை பயங்கரமாக வைப்பது கண்ணனோட இதில் சுனோவா இங்கே பாருங்க, டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த கெட்டார்த்த பேசலாம் வேலை வச்சுக்கிறீங்க. டான்ஸ் ஆடுறது பிடிக்கல அப்படின்னா சும்மா ஆயிடுறா அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன சூ அப்படிங்கிறீங்க? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நாட் அப்ரிஷியேட்டபிள். தும்ஹாரே மாலிக் நே முஜே ஹாத் பாந்த் கே மாரா. இப்பதான் நான் ஒழுங்கா கவனிக்கிறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. வண்டலூர் ஜூ போனமா வந்தமான்னு இருக்கணும், கையை கட்டிட்டு கம்மிட்டு வரணும், அதை விட்டுட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்க வாத்துக்குலாம் பின்னாடி 2 ரக்கையை கட்டி விட்டு அது பாருங்க பாவம் டக் வாக்ல சுத்திக்கிட்டு இருக்குது அங்கிட்டு இங்கிட்டு. பாவம் ஒரு வாகம் கஷ்டப்படுத்துறீங்களா, அதுவும் ஒரு உயிரினம். என்ன சோர்ஜ்ரகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் பாத்தியா, ஏன் ரக்கையா கட்டிட்டு கட்டி விட்டீங்க கொண்டுருவோம் உனைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லிச்சான். அது வேற கதை, அதை விட்டுருவோம். இந்த அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு மட்டமாடல, நீங்க ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்? இப்பதான் உங்களை பாக்குறேன். வாத்து இல்ல, ஸ்வான். ஸ்வான் தெரியுமா, அந்த கழுத்து இப்படி பெருசா இருக்கும்ல, ஐ மீன் கழுத்து பாம்பு நகி ஸ்வானுங்க இப்படி கொக்கு, அது வாத்து இல்ல பெருசா இருக்கும்ல, அது ஸ்வான் ரக்கையை கட்டி விட்ட மாதிரி ஏன் பிளமிங்க வச்சு வச்சு பிளமிங்க வச்சு போற ஒத்தக்கால நிக்குமே. ஒரு கட்டி முடிக்காத பில்டிங்கில் போய் ஒரு வடக்கனை கூப்பிட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? பாவம் அந்த பையன் தனியாக வேறு இருக்கு அந்த பில்டிங்கில், கோபால்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தன் ஒரு வருஷமா ஒருத்தனால டர் ரஹேனா ஆகிட்டான் அப்படின்ட்டு வெளியே சொன்னால் நல்லாவா இருக்கும். வடக்கன்ஸ் பாவம், ஸ்டே ஃபார் வடக்கன்ஸ். ஆமாம், ஷவுட் அவுட் ஷார்ட் அவுட் ஃபார் சி ஷவுட் அவுட் ஷார்ட்ரானா ஷவுட் அவுட் ஃபார் வடக்கன்ஸ். பாவம் ஒரு மனுஷன் இறந்துட்டு ஒரு பிறப்பு அப்படிங்கிறது என்னதான் ஒரு தண்டனை இறந்தாலும் இறப்பு அப்படிங்கிறது ஒரு விடுதலையா இருந்தாலும் ஒருத்தர் சாகும் போது நம்மளுக்கு அழுக வரணும், அதுதான் மனுஷனோட அந்த பாண்டிங். அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு ஹே வெயிட் பணமே வீடியோ எடுத்துட்டு இருக்குதா? என்ன பாட்டு இது? இந்த பாட்டுக்கே கண்ணு கலங்கணுமே முதல்ல. என்ன பாட்டுது? நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி ஊரை பேணு உனக்கு நான் தான் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த பாட்டியா நண்பா இப்படிமா? இங்க பாரு போனோம் போன எந்திரிச்சு வந்தனா மறுபடி உனைய பணமாக்கிடுவோம் பார்த்துக்கோ, அடிச்சு கொன்றுவோனைய படம் அவ்வளோதான் லிமிட்டு சொல்லிட்டேன். என்ன பாட்டு, என்ன மாதிரி பாட்டு, ஏன் எல்லா பாட்டும் இப்படி எடுத்து வைக்கிறீங்க? வாட் இட் பாவம் வி டூ ஃபார் யூ? யாருமே அதுதாங்க, ஒரு 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 மனுஷன் அப்படின்னா ஒரு ஒரு சுயம்பா வாழ்க்கையில் முன்னேறணும், அப்பா அம்மாவோட பேக்ரவுண்டில் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு இது அவன் கிரியேட் பண்ணணும், சுயம்பா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுயம்பு ராஜன் தான் அவர். சுயம்பா அவரே செத்து போய் அவரே சுயம்பா அவரை வீடியோ எடுத்து அவரே சுயம்பா அவரை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரே சுயம்பா அவரோட ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு பக்கமே போகாது நரகத்துக்கு போயிடும். எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறேங்கடா ரீல்ஸுங்கிற பேரில் பப்ளிக்கை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது. ஆனால் யாரோ பணத்துக்காக வெட்டி வச்ச கூலியில் இவர் போய் படுத்துக்கினார் பார்த்தீங்களா? இதுதான் சார் மனுஷன். சாகும்போது கூட அடுத்தவன நிம்மதியாக சாக விடுறது கிடையாது, அவன் கூலியில் போய் எனக்கு தான் இந்த கூலி வேணும்ட்டு எனக்கு 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 என்னோடதுன்னு சொல்லி 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 என்னத்தடா சாதிச்சு கிளிக் போகிறீங்க? இருக்கிற 5 நிமிஷத்தில் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக எனக்கு 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 அதில் அம்பிட்டு சந்தோஷம். சரி ஓகே என்ஜாய் ஹியூமன்ஸ். நானும் தான் தப்பித்தவரி ஹியூமனாக புறம் தொலைச்சிட்டேன் கருமம். எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சபா கிரகத்தில் ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் ஒரு ஆஸ்ட்ரோ போர்ட்டல் பண்ணி அந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு வித்தியாசமான உலகத்தில் ஒரு நல்ல உயிரினமாக பிறக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ புது புது கலர்ஸ் பார்க்கலாம், புது புது மரங்கள் பார்க்கலாம், ஒரு வேர்ல்ட் ஆஃப் அவதார்க்குள்ளே போன மாதிரி இருக்கும். மீட் பால்ஸ்னு சொல்லிட்டு ப்ரைம்லையா நெட்ஃப்ளிக்ஸில் மெகா மீட் பால்ஸா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, ரெண்டு பாட்டு இருக்குது, அந்த அந்த ஃபுட்டுக்கெல்லாம் உயிர் வர மாதிரி கான்செப்ட் சூப்பராக இருக்கும். அந்த அனிமேஷனுக்குள்ளே போய் வாழணும், அந்த மாதிரி வாழணும், என்னடா மனுஷ மனுஷன்னு சொல்லிட்டு என்ன வாழ்க்கை இது இப்போ பயங்கர அனிமேட்டடாக கடுப்பாக இருக்குல்ல, பேசும்போதே அவ்வளோ வெறுப்பு வருது மனிதர்கள் மேலேயும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை மேலேயும். நானும் தான் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஒன்லி ஓகே பார்ப்போம். ஆனால் அந்த வாழ்க்கை முறையை மாற்றுறக்கு கூட இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. அது கிடச்ச உடனே ஏதாச்சும் வாழ்க்கை முறையை மாற்றிட்டு நிம்மதியாக செத்து போயிருண்டா சாமி, எல்லாம் ஒரே இது பேட்டர்னுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. டடா பே சொல்லி கிளம்பி அவங்க மீட் மிஸ் மித்தும் டடா பே டட் 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 டாடா வரட்டா மாமே. ரியாக்ட் 5 நிமிஷம், ட்ரோல் 3 நிமிஷம், கருத்து 40 நிமிஷம். கருத்து கந்தசாமி விரிஞ்சு கேட்டே மித்துன்னு டடா பே சொல்லி கிளம்பி அவங்க மீட் மிஸ் மித்தும் டடா பாய் டட் 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 டாடா போய்.